வணக்கம். அன்புடன் உங்களை லக்ஷ்மி நீட் இன்ஸ்டியூட் சார்பாக வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தலைப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவர உள்ளமைப்பியல் பாடப்பகுதியில் இன்றைய காணொலியில் பார்க்க இருக்கிறோம். இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும்தான் இதில் இப்போ நம்ம பார்க்க இந்த காணொலியில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது என்ன ஒரு தகவல் தாவர உள்ளமைப்பியல் பற்றின ஒரு அப்படின்னா என்ன, அதை பற்றின ஒரு முன்னோட்டம் மாதிரி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு தாவரத்துடைய வளர்ச்சினா எதை அடிப்படையாக வச்சு இருக்குது, என்னென்ன முக்கியமான திசுக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட இதை சொல்லுவோம். இதை அடிப்படையாக வச்சு தான் அடுத்தடுத்து ஒன்றுனா நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய முன்னோட்டம் என்னன்னு பார்த்துடலாம். தாவர உள்ளமைப்பியல் அப்படிங்கிறது தாவரத்தினுடைய பகுதிகளை, அதாவது வெட்டி தாவரத்தினுடைய பகுதிகளை வெட்டி அவற்றோடைய உள்ளமைப்பை வந்து நுண்ணோக்கி மூலம் ஆய்வு செய்வது, நுண்ணோக்கி மூலம் ஆய்வு செய்வது. ஸோ அதுதான் வந்து தாவர உள்ளமைப்பியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, அதாவது புற அமைப்போட அடிப்படையில், அதோடய செயல் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, நம்ம இதை வந்து எப்படி நமக்கு வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இதில் விவரமாக நம்ம அதில் ஒற்றுமா நுண்ணோக்கி உதவிகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில பார்த்திங்கன்னா, இப்போ செல், அதாவது நம்ம உயிரினங்களுடைய அடிப்படை அழகாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் செல்கள் ஒன்று சேர்ந்த தொகுப்பு, செல்கள் ஒன்று சேர்ந்த தொகுப்பு அப்படிங்கிற திசு அப்படின்னு சொல்கிறோம். தாவரமாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை நம்ம மனிதர்கள் இனமாக இருந்தாலும் சரி, எல்லா உயிரினங்கள்லேங்கிறது செல்லுங்கிறது அடிப்படை அழகு. நம்ம சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ செல்கள் ஒன்று தாவரங்களை பொறுத்தவரை நம்ம இதில் செல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்த தொகுப்பு திசு அப்படின்னு சொல்கிறோம். திசுக்கள் ஒன்றிணைந்த தொகுப்பு வந்து திசு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். திசுக்கள் ஒன்றிணைந்து காணப்படுவது திசு தொகுப்பு, அதாவது பல வகையான திசுக்களை உருவாக்குது. இப்போ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திசுக்கள், ரெண்டுக்கு மேற்பட்ட திசுக்கள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா அது சொன்னா திசு தொகுப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திசு தொகுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து உறுப்புகளை உருவாக்கும். அந்த உறுப்புகள் சொல்லும்போது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பணியை மேற்கொள்ளும். ஸோ ஒவ்வொரு திசுவுமே ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும். ஸோ அப்போ அந்த திசுவை என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆக்கு திசு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்கு திசு, இன்னொன்று வந்து நிலைத்த திசு. ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். இப்போ நம்ம இதில் ஆக்கு திசு மட்டும்தான் இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்குறோம். இப்போ ஆக்கு திசு அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷில் சொல்லும்போது மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். டிவைசபிள், அதாவது பகுப்படையும் தன்மையுடையது. ஆக்கு திசு அப்படிங்கிறது பகுப்படையும் தன்மை கொண்டது. இப்போ இதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ், அதாவது ஒரு பொதுவான பண்பு எப்படியெல்லாம் இருக்கும், என்ன மாதிரி பண்புகள் இருக்கும் அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். கோள வடிவம், இல்லது முட்டை வடிவம், செவ்வக வடிவம், இருக்கக்கூடிய செல் இடைவெளிகளின்றி நெருக்கமாக அமைந்துள்ளன. கேப்பே இருக்காது. எந்த டைப் செல்லாக இருந்தாலும் சரி, கோள வடிவம், முட்டை வடிவம், செவ்வக வடிவம், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடைவெளியே இல்லாமல் நெருக்கமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த ஆக்கு திசு, சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்னெல்லாம் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், பெரிய நியூக்ளியஸ் அண்ட் தென் சைட்டோபிளாசம். ஸோ இதோட செல் சுவர் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வடிவம் கோள வடிவம், முட்டை வடிவம், செவ்வக வடிவம்னு போடணும் இல்லையா, இதோட செல் சுவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லியதாக இருக்கும். செல் சுவர் செல்லோசால் ஆனது. மெஜாரிட்டி எல்லா ஒரு உயிரினங்களையுமே நம்ம செல் சுவர் செல்லோசால் ஆனதுன்னு தான் படிக்கிறோம். அங்கங்கேயும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜென்ரலாகவே நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் லிவிங் ஆர்கானிசம் படிப்போம் பாருங்கள், உயிருலகம். அதில் பார்த்தீங்கன்னா கீழ்நில உயிரினங்கள்லேருந்து பார்க்கும்போது வைரஸு, பாக்டீரியா, அதுக்கப்புறம் ஆல்கா, பிரையோஃபைட்டு, டெடோஃபைட்டு, சிலலாம் ஒன்று ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இன்டெப்த்தாக ஒன்று தனியாக படிக்கும்போது ஒரு காமன் பாயிண்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. செல் சுவருங்கிறது எல்லா இதுலேயுமே வருது. அப்போ செல் சுவர் எதனால் ஆனது, மேபி நமக்கு இதை வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கலாம். கொஸ்டின்னா செல் சுவரை வச்சு அது எந்த பார்ட் வேணாலும் இருக்கலாம், இதில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அது நம்ம ஜென்ரலாக ஒரு ஒரு நோட் பண்ணி நம்ம நோட்ஸ் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய இது படிக்கும்போது நமக்கு அந்த ஒரு குழப்பம் வரும். செல்சுவர் ஜென்ரலாக படிக்கும்போது செல்சுவர் செல்லோசால் ஆனதுன்னு படிப்போம். இப்போ பாக்டீரியா எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒன்று படிப்போம், பாசிட்டிவ் பாக்டீரியா இருக்குது, நெகட்டிவ் பாக்டீரியா இருக்குது,
ஸோ பாசி அதில் பார்த்தீங்கன்னா பெப்டிடோகிளைகான். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு இடத்துல என்ன ஆர்கனிசத்தை பொறுத்து உயிரினங்களை பொறுத்து நமக்கு மாறுபாடு இருக்கும். அதனால் இந்த இடத்த நல்லா கிளியராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட். எந்த பார்ட் கொஸ்டினில் வேணாலும் ஐ மீன் எந்த இந்த ஒரு ரெண்டு மூணு டாப்பிக்கில், அதாவது அனாட்டமி, இந்த தாவர உள்ளமைபியல், அப்புறம் இந்த உயிருலகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செல் சுவர் பார்ட்டை நல்லாவே என்ன எதனால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்களே அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு டயக்ராம் நான் அது போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா தண்டு தொகுப்போடைய நீள்வெட்டு தோற்றம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க, மூன்று பகுதியாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நுனியாக்கு திசு, நுனியாக்கு திசு. ஸோ நுனியாக்கு திசு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இதில் மூணாக பிரிக்கிறாங்க. நுனியாக்கு திசு, அதாவது அமைவிடம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து ஆக்கு திசுகளை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க. நுனியாக்கு திசு, இடையாக்கு திசு, பக்காக்கு திசு. நுனியாக்கு திசு, இடையாக்கு திசு, பக்காக்கு திசு. இப்போ நுனியாக்கு திசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னா, நான் போகிறேன், வேர் மற்றும் தண்டு, வேர் மற்றும் தண்டு மற்றும் கிளைகளின் உள்ள எங்கெல்லாம் கிளைகள் இருக்கோ அதோட நுனி பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இது எதுக்காக பயன்படுதுன்னா, இப்போ ஒரு பிளான்ட்டு நல்லா அப்படியே நீளமாக அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் இல்லையா, ஸோ அதுக்காக நீள் போக்கு வளர்ச்சிக்காக ஏற்படுத்துறதுக்கு இந்த நுனியாக்கு திசு ஈடுபடுது. இதை வந்து என்ன சொல்கிறான்னா மூணு பகுதியாக பிரிக்கிறோம். எது இந்த நுனி ஆக்கு திசுன்னு இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா எபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. எபிக்கல்னா நுனி, மெரிஸ்டம்னா ஆக்கு திசு. ஸோ நுனி ஆக்கு திசு. இப்போ நம்ம வேறு தண்டு கிளை நுனியில் எந்த பாட்டில் வேணாலும் இருக்கலாம். இதுதான் நீளமாக வளர்றதுக்கு காரணமாக இருக்கும். இப்போ இதில் மூணு பகுதிகள் சொல்கிறாங்க, இதுலேயே மூணு பகுதிகள் சொல்கிறாங்க என்னென்னா புரோட்டோடோம், புரோகேம்பியம். புரோட்டோடோம் பார்த்தீங்கன்னா புரோட்டோடோம்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து புறத்தோல். புரோட்டோடோம் அப்படிங்கிறது புறத்தோல். புரோட்டோடோம் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா புறத்தோல், புரோட்டோடோம் புறத்தோலை நீர்போக்கு வளர்ச்சிக்கு உதவுது. புறத்தோல் வந்து புரோட்டோடோம் கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புரோகேம்பியம், இது வந்து முதல்நிலை வாஸ்தலார் தொகுப்பு கொடுக்குது. புரணி வந்து தலை ஆக்கு திசு, தலை ஆக்கு திசு. ஸோ இது மூலம் பார்த்தீங்கன்னா புரணியும் பித்தையும் தருது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா நுனியாக்கு திசுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நுனியாக்கு திசுன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஒரு தாவரத்தினுடைய நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கு. ஸோ இந்த பாட்டை வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்கலாம், புரோட்டோடோம் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம், புரோகேம்பியம்ங்கிறது முதலிலே வாசலா தொகுப்புகள் மூலமாக உருவாகக்கூடியது, தலாக்கு திசுங்கிறது புரணி இங்கிலீஷில் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது இல்லாமல் மற்றும் பித்து சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இடையாக்கு திசு. இடையாக்கு திசுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா புல். இந்த பாட்டு வந்து இடையாக்கு திசில் இந்த பாட்டு மட்டும் கருவுடைய பகுதி வந்து இடையாக்கு இந்த இடத்துல காணப்படக்கூடிய பகுதி தான் இடையாக்கு திசு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா, புல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்காக்கு திசு, அதாவது இருக்க இருக்க இதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அகலமாயிட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து நடுவில் அகலமாயிட்டே இருக்கும். தண்டு மற்றும் வேரின் பக்கவாட்டின், தண்டு மற்றும் வேரின் எதுனா பக்கவாட்டுக்கு சைட் போர்ஷனு நீல் அச்சுக்கு இணையாக காணப்படுகின்ற ஆக்கு திசு, நீல் அச்சுக்கு இணையாக காணப்படுகின்ற ஆக்கு திசு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாஸ்குலார் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம், வாஸ்குலார் கேம்பியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்க்கு கேம்பியம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை நிலத்தி திசுக்கள் உருவாக்குவதன் மூலமாக, இது ஒரு இரண்டாம் நிலை திசுக்கள் பர்மனன்ட் டிஷ்யூ சொல்லுவாங்க, நிலத்தி திசு உருவாக்குறது மூலமா வேர் மற்றும் தண்டினுடைய அந்த நம்ம எடுத்துக்கூடிய பாட்டு வேரா இருந்தாலும் தண்டா இருந்தாலும் அதோடைய போர்ஷன் இந்த குறுக்களவு வந்து அதிகமாகும், சைஸ் இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா அதிகமாகும். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க நிறையா, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கருவேப்பிலை செடி இருந்துச்சுக்கோங்க, நம்ம சின்னதாக வச்சிருப்போம், அதாவது ஒரு ஸ்மால் சின்ன சிறு செடியாக இருக்கும். இதே வந்து ரொம்ப வருஷம் ஆனது பாருங்கள், ஒரு பத்து வருஷம் ஆன மரம்லாம் பார்த்தீங்கன்னா செடியாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நாள் ஆக ஆக அதோடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகி ஒரு வுட்டு நேச்சர் கட்ட மாதிரி பெரிய அளவில் அதோடைய இது வந்து ப்ராடாக இதை டெவலப் ஆகிடும். இதே வேப்ப மரமும் சொல்லலாம், சின்னதாக கண்ணு மாதிரி இருக்கும், வருஷம் ஆக ஆக வளரும்போது நல்ல இவ்வளோ சைஸ் ப்ராடாக வந்து வராது. அப்போ இந்த இரண்டாம் நிலை திசுக்கள் உருவாக்குறது மூலமாக வாஸ்குலார் கேம்பியம், கார்க்கு கேம்பியம்,
உருவாகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை நிலைத்த திசுவை உருவாக்கும் மூலம் அது வேர் மற்றும் தண்டினுடைய கூர்க்களவை சைடு போர்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இதை இது பக்க ஆக்கு திசு, பக்க ஆக்கு திசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பக்காக்கு திசு இப்போ நம்ம இதில் அடுத்தது வந்து இதில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக சேர்த்து நிலை அதாவது ஆக்கு திசு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, ஆக்கு திசு அப்படிங்கிறது இது இதுதான் வந்து கீ பாயிண்ட்ஸ். இதுதான் நமக்கு கொஸ்டின்ஸ்னு கேட்டால் இது அந்த நுனியாக்கு திசு, இடையாக்கு திசு, பக்காக்கு திசுல இந்த போர்ஷன் மட்டும்தான் புறத்தோல்ங்கிறது போட்டுவிடும். அது வந்து கேம்பியம் முதலில் வாசலா திசுவை உருவாக்கியது இது ஈடுபடுகிறது. அப்புறம் புரணி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலாக்கு திசு தான் புரணி பித்து உருவாக்குது. ஸோ இந்த மூணு பார்ட்டை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், போதும் எந்த பகுதி அங்கே சொல்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரி, நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நிலைத்த திசுக்கள். அப்போ நிலைத்த திசுனா இப்போ நான் இங்கே நுனியாக்கு திசுவில் சொன்னேன் இல்லைங்களா, இதில் வரக்கூடிய செல்கள் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் ஏதாவது ஒரு வேறுபாடு மாறி அது வந்து நிலைத்த திசுவாக வேறுபாடு அடைஞ்சி பல வகையான அதாவது ஷேப் மட்டும் மாறி மாறி வடிவங்கள் மாறி மாறி நிலைத்த திசுவாக பகுப்படையும் திறனை டிவிஷன் நடக்கிறத பகுப்படையும் திறனை நிரந்தரமாகவோ ஒன்று இருந்தால் பர்மனண்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா தற்காலிகமாக அந்த டைம் மட்டும். சரிங்களா, ஸோ அப்போ அதுதான் வந்து நிலைத்த திசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் எது இந்த நிலைத்த திசுக்களை. ஸோ எளிய திசுக்கள் அப்படின்னு பார்த்தோம், எளிய திசு கூட்டு திசுன்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். எளிய திசு கூட்டு திசு அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். இப்போ எளிய திசுன்னு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், பாரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா. பாரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமா. ஸோ இதோடைய உங்கள் இதுலேயே புக்லேயுமே இல்லை இது கொடுத்துருப்பாங்க, ரிசல்ட் பண்ணிதான் பாருங்கள். பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. ஸோ சிம்பிளாக அப்படி சொல்லிடணும், பாரன்கைமா திசு பார்த்தீங்கன்னா தாவரத்தின் அனைத்து உறுப்புகள்லையுமே இருக்கும். நம்ம எந்த தாவரம் வந்து வரைஞ்சா உள்ளமைப்பு வரைஞ்சாலுமே சரி, ஈவன் வேராக இருக்கட்டும் தண்டாக இருக்கட்டும் எதை பகுதியை நீங்கள் வரைஞ்சாலும் உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதில் இருக்குன்னா பாரன்கைமா செல்ஸ் தான். அது பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது சொல்கிறது எல்லா திசுக்களுக்கும் முன்னோடியாக இருக்கக்கூடியது, வட்ட வடிவமாகவோ கோள வடிவமாகவோ. சரிங்களா, ஸோ இது வந்து செவ்வக வடிவமாகவோ உருளை வடிவமாகவோ அல்லது நட்சத்திர வடிவமாகவோ வடிவங்கள் தான் வேறு, மற்றபடி அது பேர் ஒன்று தான். ஸோ இது பார்த்திங்கன்னா பல பக்கங்களை கொண்டிருக்கும். ஸோ இதில் வந்து பாரன்கைமா திசு இதில் என்னெல்லாம் இருக்கும்னா நியூக்ளியஸ், உள்ளர வந்து நியூக்ளியஸு, சைட்டோபிளாசம், வேக்யூல், அப்புறம் செல் இடைவெளிகளுடன் இருக்கக்கூடியது. அதன் இதே வந்து பாரன்கைமா திசுன்னு சொல்லுவோம். இது சேமிப்பு பாரன்கைமான்னு இருக்குது, நமக்கு அருங்கோண வடிவத்தில் இருக்கும், அருங்கோண வடிவத்தில் இருக்கும் ஸ்டார்ச்சு துகள்கள். ஸோ சேமிப்பு பாரன்கைமா ஸ்டார்ச்சு துகள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரன் கைமா, இது நிறைய காற்று நுண்ணறைகள் அமைஞ்சிருக்கும். செல் நம்ம நார்மலாக அருங்கோண வடிவம் போட்டிருந்தாலுமே அங்கங்கே இடைப்பட்ட பகுதியில் காற்று நுண்ணறைகள் அமைந்திருக்கும், அது ஏரன் கைமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுங்கணிகம், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலையுடைய டயக்ராம் பார்த்துருப்போம், புறத்தோலுக்கு கீழே பாலிசெட் பாரன்கைமான்னு வரைஞ்சிருப்போம், அதாவது நல்லா நீள் வடிவம் மாதிரி இருக்கும், உள்ளார நிறைய பசுங்கணிகங்கள் அமைஞ்சிருக்கும். ஸோ இதை சொல்ல நீர் தாவரங்களில் புறணி பகுதியில் உள்ள பாரன்கைமா திசு நன்கு வளர்ச்சி அடைந்து செல் இடைவெளி பகுதிகள் காணப்படும், நிறைய காற்றறைகள் காணப்படும், இதுக்கு பேர் தான் ஏரன் கைமா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரன் கைமா இருக்கிறதால என்ன பண்ணுன்னா தாவரத்தில் மிதப்பதற்காக, நீரில் மிதப்பதற்காக உதவுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நிம்பயா மற்றும் ஹைட்ரில்லா, நிம்பயா மற்றும் ஹைட்ரில்லா ஸ்டார்ச் துகள்கள் நிறைந்து காணப்படுகின்ற பாரன் கைமா. நான் அப்புறம் சொன்னேன்லையா உள்ள ஹெக்ஸகோனல் அருங்கோண வடிவம் மாதிரி இருக்கும், உள்ள ஸ்டார்ச் துகள்கள் இருக்கும், அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேமிப்பு பாரன் கைமா. தண்டு மற்றும் வேர்கிழங்குகள்லாம் இருக்கும், தண்டு மற்றும் வேர்கிழங்குகள்லாம் இருக்கக்கூடியது. அடுத்தது ஸ்டெல்லேட் பாரன்கைமா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, வாழை மற்றும் கல்வாழை தாவரங்களின் இலைக்காம்புகளில் நட்சத்திர வடிவ பாரன்கைமா செல்கள் காணப்படும், நட்சத்திர வடிவ பாரன்கைமா செல்கள் காணப்படுகிறது, இது ஸ்டெல்லேட் பாரன்கைமா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெல்லேட் பாரன்கைமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவரத்தின் பசுமையான பகுதியில் உள்ள பாரன்கைமா செல்கள், தாவரத்தின் பசுமையான பகுதியில் உள்ள பாரன்கைமா செல்கள் பசுங்கணிகங்களுடன் காணப்படுகின்றன.
இது பார்த்தீங்கன்னா பசு அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பாரென்கைமா செல்ல அந்த பசுகனியம் போய் சேர்ந்து இருந்து காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் குளோரன்கைமான்னு பேர். இதோட வேலை என்னன்னா ஒளிச்சேர்க்கை செய்வது, ஒளிச்சேர்க்கை செய்வது தான் இதோட வேலை. அடுத்தது இப்போ நம்ம பார்த்தது என்னதான் பாரென்கைமா செல் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கோலன்கைமா. பொதுவாக கோலன்கைமா பார்த்தீங்கன்னா இருதிரை தாவர தண்டில் புறத்தோலுக்கு கீழே ரெண்டு அல்லது பல அடுக்குகளாக அடுக்குகளாக இருக்கும். ஸோ இந்த அடுக்கு வந்து புறத்தோல் கீழே வர்றதால ஹைப்போடெர்மிஸ், டெர்மிஸ் அப்படின்னா தோல் புறத்தோல் சொல்லுவோம், ஹைப்போனா கீழே புறத்தோல் புறத்தோல் அடித்தோல்னு சொல்லுவோம், அடுத்த லேயராக வர்றதால இதை ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது புறத்தோல் அடித்தோல்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்போடெர்மிஸ் நிலவாழ்த்தாவது இது வந்து வேர்கள் அதிகமாக இருக்காது, இலை காம்பு மலர் காம்பில் மட்டும்தான் இருக்குமோ இந்த பார்ட் வந்து வேரில் இருக்காது, இலை காம்பு மலர் காம்புல தான் அதிகம் இருக்குன்றாங்க. முக்கியமாக நம்ம பிளான்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த கோலன்கைமா தான். இப்போ ரொம்ப நல்லா ஒரு அதாவது நமக்கு ஒரு செடி மாதிரி இருந்தால் அது என்ன தான் மழை பெஞ்சாலும் காற்றடிச்சாலும் விழுந்துடும், பட் இங்கே ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா ஒரு மரமாக இருக்குதுன்னா பொதுவாக தாவரங்களுக்கு அந்த நல்லா ஒரு நேராக நிமிர்ந்து நிற்கிறதுக்கும் ஒரு உறுதித்தன்மையை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் கோலன்கைமா செல்ஸ் தான். சரிங்களா, அப்போ தாவரங்களுக்கு உறுதியளிக்கக்கூடிய செல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கோலன்கைமான்னு சொல்லணும். அதே சமயம் இதுவும் உயிருள்ள திசு தான், பாரன்கைமா கடுத்து கோலன்கைமாவும் ஒரு உயிருள்ள திசு தான், நீண்ட செல்கள் கொண்டது. இப்போ நம்ம இதை கிராஸ் செக்ஷன் குறுக்கு வெட்டு தோற்றம் எடுத்து பார்த்தோம்னா கோண வடிவமானவை அப்படி சொன்னால் கோலன்கைமா செல்களில் செல் சுவரின் தடிப்பு சீராக இருப்பதில்லை. ஏன்னா ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம ரெண்டு மூணு ஷேப் சொன்னோம், எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரி இருக்காது, அதோட மூளை பகுதிகளில் மட்டும் அங்கங்கேயும் தடிப்பு தடிப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது கோலன்கைமான்னு சொல்லிட்டு. ஸோ செல் சுவர் வந்து செல்லோசால் ஆனது, ஸோ இது காமன் பாயிண்ட், இங்கேயும் வந்து செல்லோசால் ஆனது. அதை தாண்டி வேறு என்ன சொல்லாங்கன்னா ஹெமி செல்லுலோஸ், பெக்டின், இது வந்து அந்த இதில் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க, செல் சுவரில் அதிகமாக இருக்குது. கோலன்கைமா செல்களில் பசுங்கணிகம் காணப்படுவதால், கோலன்கைமா செல்களில் பசுங்கணிகம் காணப்படுவதால் அவை ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன. கோலன்கைமா செல்ல அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் அதிகமாக இருக்கிறதால இது வந்து ஒரு அது தேவையான உணவு தானே தயாரிச்சுக்கிறது ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடுதுன்னு சொல்கிறாங்க. இதை மூணு வகையாக பிரிக்கிறாங்க, எது கோலன்கைமாவை. பாரன்கைமா எப்படி வந்து இதாக சொன்னோம், ஏரன்கைமா, ஸ்டெல்லைட் பாரன்கைமா, அதுக்கப்புறம் நட்சத்திர வடிவ பாரன்கைமா அப்படின்னு சொன்னோம், குளோரன்கைமான்னு சொன்னோம். அதேமாரி இதில் மூணு பார்ட்டாக பிரிக்கிறாங்க, அடுக்கு கோலன்கைமா, ஹீலியாந்தஸ் அடுக்கு கோலன்கைமா, கோண கோலன்கைமா, இடைவெளி கோலன்கைமான்னு மூணு வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ ஹீலியாந்தஸ் தாவரத்தின் ஹைப்போடெர்மஸ் பகுதியில் உள்ள கோலன்கைமா செல்களில் கிடைமட்ட செல்சுவர் பகுதியில் மட்டுமே கீழே போர்ஷனில் மட்டும்தான் என்னது தடிப்பில் இருக்கும், பல அடுக்குகளாக காணப்படும், பல அடுக்குகளாக காணப்படும். ஆர சுவர் அதாவது ஓரத்துலலாம் பார்க்கும்போது தடிப்புற்று மெலிந்து காணப்படும், தடிப்புற்று மெலிந்து காணப்படும். ஸோ இந்த வகை கோலன்கைமா என்ன சொல்லுவாங்கன்னா அடுக்கு கோலன்கைமா. ஸோ இந்த கோலன்கைமா அடுக்கு கோலன்கைமா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாட்டூரா, இன்னும் ஊமத்தை பூ சொல்லலாம், டாட்டூரா ஊமத்தை பூ சொல்லலாம், நிக்கோட்டியான புகையிலை, அது நிக்கோட்டியான புகையிலை, அது தாவர தண்டுகள் என்ன ஹைப்போடெர்மஸ் பகுதியில், தாவர தண்டுன்னு ஹைப்போடெர்மஸ் பகுதியில் உள்ள கோலன்கைமா செல்சுவர் கோணங்களில் தடிப்புற்று காணப்படும், தாவர தண்டு இல்லை ஹைப்போடெர்மஸ் பகுதியில் உள்ள கோலன்கைமா செல்சுவர் கோணங்கள் எங்கெல்லாம் அந்த ஃபோக்கஸ் இருக்கோ அந்த கோணப்பகுதியில் எல்லாமே தடிப்புற்று காணப்படும், இது கோண கோலன்கைமா, கோணப்பகுதியில் மட்டும் தடிப்புற்று காணப்படுவது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போமியா, இதோட பார்த்தீங்கன்னா தாவரத்து ஹைப்போடெர்மஸ் பகுதியில் உள்ள கோலன்கைமா இடைவெளி பகுதிகளை சூழ்ந்து காணப்படுகிறது, செல் பகுதியிலிருந்து அது தடிப்புற்று காணப்படும், அது வந்து இடைவெளி கோலன்கைமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இடைவெளி கோலன்கைமா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோலன்கைமாவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு. நமக்கு இதில் மூணு பாட்டில் எது வேணாலும் நமக்கு இங்கே க்வெஸ்சன் இதில் கேட்கலாம். சரிங்களா, இது ரெண்டுமே வந்து உயிருள்ள திசுக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்க்ளீரன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா வந்து உயிரற்ற திசு, கேட்குறேன் டெட் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது அசசன் ரீசனில் கூற்று சரியாக தவிர ஆறைகளில் இந்த பாயிண்ட் ஏதாவது கேட்கலாம். இப்போ வந்து ரெண்டு செல் சொன்ன பாரன்கைமா கோலன்கைமா உயிருள்ள திசு,
அதே மாதிரி இதில் உயிரற்ற திசுன்னு சொல்லும்போது எதை சொல்லலாம், ஸ்க்ளீரன் கைமா சொல்லலாம். இதனுடைய செல்களில் பார்த்தீங்கன்னா லிக்னின் என்ற பொருளாலான இரண்டாம் செல் சுவரை கொண்டுள்ளது. அந்த லிக்னின் படிஞ்சிருக்கிறதால தான் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் சரிங்களா. செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிக்னின் படிஞ்சிருக்கிறதால அதோட உள்ளே இருக்கக்கூடிய குறுக்களவே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக, இடைவெளி பகுதி ரொம்ப குறைவாக இருக்கும். இதுதான் இது வந்து ஒன் மோர் செல்வான்னு சொல்லி ரெண்டாம் செல்ஸ் வரை கொண்டுள்ளன. ஸோ அது இதில் புரோட்டோ பிளாஸ்ட் அப்படிங்கிறதே இல்லை, நல்லா நோட் பண்ணுங்கள். ஸ்க்ளீரன் கைமால புரோட்டோ பிளாஸ்டிக்கல் இல் காணப்படவில்லை. பொதுவாகவே இப்போ நம்ம படிக்கும்போது இந்த பார்ட்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஒரு தலைப்பை படித்தாலுமே அங்கே காணப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் எதுவோ அந்த பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேறு என்ன சொல்லலன்னா கிராம் பாக்டீரியா, பாசிட்டிவ் பாக்டீரியா நெகட்டிவ் பாக்டீரியா படிப்பீங்க, அதோடைய டிஃப்ரென்ஸ் படிப்பீங்க. படிக்கும்போது அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு இதில் செல்ஸ் வரல, இது கிளைகோ அந்த செல்ஸ் வருதுனால ஆனது, கிராம் பாசிட்டிவா நெகட்டிவா, அந்த இதனால் அந்த செல் இப்போ குறிப்பிட்ட பகுதி இதில் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ எந்த பகுதியில் இல்லைன்னு சொல்கிறாங்க, பாசிட்டிவில் இல்லையா நெகட்டிவில் இல்லையா. அப்போ ஒரு ஒரு பார்ட் நீங்கள் படிக்கக்கூடிய பகுதியில் எதை இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதை தனியாக ஒரு ஹின்ஸ் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே சொல்லும்போது ஸ்க்ளீரன் கைமால புரோட்டோ பிளாஸ்டுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்தது இதோட தோற்றம் அமைப்பு மற்றும் பணி, அதை வச்சு ஸ்க்ளீரன் கை என்ன மாதிரி அமைப்பு இருக்குது, அது என்ன வேலை செய்யுது, அதை வச்சு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்க்ளீரைடுகள், இன்னொன்று நார்கள். ஒன்று வந்து ஸ்க்ளீரைடுகள், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்கள். ஸ்க்ளீரைடு மற்றும் நார்களில் இருந்து பின்வரும் பண்புகளில் வேறுபடுகின்றன. இப்போ ஸ்க்ளீ ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்க்ளீரைடு பார்த்திங்கன்னா குட்டையாக இருக்கும், நார் வந்து நீளமாக இருக்கும். அப்போ இதில் செல் ஸ்க்ளீரைடுகளின் செல் சுவர்கள் நார்களை விட நார்கள் குழிகள் அதாவது பிட்ஸுன்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக காணப்படும். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம்னா ஸ்க்ளீரைடுகள் பற்றி பார்க்கலாம். ரெண்டு பாயிண்ட் சொல்லலாம், ஸ்க்ளீரைடுகள் நார்கள் ரெண்டாக பிரிக்கிறாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஸ்க்ளீரைடுகள் பற்றி பார்க்கலாம். ஸ்க்ளீரைடுகளும் வந்து இதோட டைப்லேருந்து வரதால, ஸ்க்ளீரன் கைமாலேருந்து வரதால இதுவும் உயிரற்ற செல் தான். வடிவம், செல் தடிப்பு, அந்த பண்பின் அடிப்படையில் ஸ்க்ளீரைடுகள் காணப்படுகிறது. ஸோ செல்ஸ் ஒரு லிக்னின் என்ற பொருளால் ஆனால் பல அடுக்கு படிவதன் காரணமாக, லிக்னின்னு பொருள் வந்து அந்த பல அடுக்குகளில் படிகிறது காரணமாக அடு ஒரு ஒரு லேயராக படிப்படி என்ன ஆயிரும், அந்த செல்வா லேயர் வந்து திக்காயிரும். திக்காகிறதால உள்ளே இருக்கக்கூடிய குறுக்களவு வந்து கம்மியாயிடும். ஸோ செல்சுவர் மிகவும் தடித்து காணப்படும். இதனால் செல் அறை அந்த குறுகலான அறைக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லியூமன் அப்படின்னு சொல்லுவோம். லியூமன் செல்சுவரில் காணப்படும் குழிகள் எளிமையானவையாகவோ அல்லது கிளைத்தவையாகவோ காணப்படும். பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நல்லா கிளைகள் இருக்கிற மாதிரியும் இருக்கலாம். ஆனால் ஸ்க்ளீரைடுகள் பார்த்தீங்கன்னா ஆனால் பார்க்கும்போது எல்லாமே ஒரே ஈவன சமாளவாக இருக்கும். சில தாவரங்களில் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சில விதை, இப்போ நம்ம நார்மலாக ஜென்ரலாக சீட்ஸ் எடுக்கிறோம், அப்போ அந்த விதையை இப்போ பார்க்கும்போது அதோட நல்லா ட்ரையான சீட்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஹார்டாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா, அதுக்கு ஹார்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஸ்க்ளீரைடுகள் தான். அல்லது இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா விதையுறையின் கடினத்தன்மைக்கு ஸ்க்ளீரைடுகளே காரணம். இது இந்த ஸ்க்ளீர் இன்னொன்று என்ன சொல்லுவோம், இதில் சமாளவுடையதாக இருக்கும். இந்த ஸ்க்ளீரைடுகள் வந்து இன்னொன்று கல் செல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா, கல் செல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்க்ளீரைடுகளை திரும்ப ரெண்டு தான் சொல்லுவோம், அதாவது பிராக்கி ஸ்க்ளீரைடு, இன்னொரு பேர் கல் செல்கள். இதாவது பட்டை, பித், புரணி, தடித்த கனி உள்ளுரை. பட்டை, பித், புரணி, தடித்த கனி உள்ளுரை மற்றும் சில கனிகளின் சதைப்பகுதியில் காணப்படுகிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெரிக்கனி, பெரிக்கனின்னு சொல்லல இல்லையா, அதோடைய தலத்திசு பகுதி சொல்லலாம். கோல் வடிவத்தில் நீண்டு காணப்படும். இப்போ ஸ்க்ளீரைடுகள் அது பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஸ்க்ளீரைடு, அதாவது வடிவ உருவளவில் பெருசாக இருந்துச்சுன்னா மேக்ரோனா பெரியதுன்னு அர்த்தம். அப்போ பெரிய அளவில் இருந்துச்சுன்னா அதை மேக்ரோ ஸ்க்ளீரைடுகள் அல்லது கோல் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விதை வெளியுறையில் காணப்படுகின்றன, விதை வெளியுறையில் காணப்படுகின்றன. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குரோட்டல் ஏரியா, விதை வெளியுறையில் காணப்படும் எக்ஸாம்பிள் குரோட்டல் ஏரியா தான் சொல்லலாம். ஸோ இதோடைய முனைப்பகுதி எட்ஜ் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாக கோல் வடிவ ஸ்க்ளீரைடுகள் அப்படின்னு சொன்னால் ஆஸ்டியோ ஸ்க்ளீரைடுகள். கோல் வடிவத்தில் ஆஸ்டியோன்னா இந்த எலும்பு பகுதி தான் அதை சொல்லுவாங்க ஆஸ்டியோன்னு, இன்னொரு பேர் எலும்பு செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். பட்டாணியின் விதை உரை, பட்டாணியின் விதை உரை. இப்போ அடுத்தபடியாக இப்போ நம்ம ஸ்க்ளீரைடு பற்றி சொல்லியாச்சு, அடுத்தது நார்கள். இப்போ நார்கள் பார்த்தோம்னா நார் செல்களும் இதுக்குள்ளே வர எத்தனை டைப் எத்தனை இது பிரிஞ்சாலும் சரி தான், அது எல்லாமே உயிரற்றது தான்.
நீளமாகவும் குறுகளாகவும் செல்லறையுடன் கூர்மையான முனையுடன் காணப்படும். நீளமாக இருக்கும், கூறுகளான செல்லமைப்பு இருக்கும், எட்ஜில் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதோடைய நம்ம கிராஸ் செக்ஷன் குறுக்கெட்டு தோற்றம் எடுத்து பார்த்தோம்னா பலகோண வடிவத்தில் இருக்கும், செல்லறை குறுகளாக காணப்படும். ஸோ இரண்டாம் செல் சுவர் லிக்னின் சீராக தடிப்புற்று எளிய குழிகள் சின்ன சின்னதாக குழி குழியாக இருக்கும். ஸோ இதை நான் தாங்கு திசுன்னு சொல்லி சொல்கிறோம். தாவரங்கள் வந்து தாங்கு திசு, அதாவது நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடியதுன்னா கோளன் கைமா. இதில் வந்து இந்த ஸ்கிளீர் நார்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தாங்கு திசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தாவரத்துக்கு உறுதி அளித்து பலமான காற்றில் முறிந்து விடாமல், அதாவது காற்றடிச்சா கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கூடுதலான பலம் கொடுக்கக்கூடியது. ஸோ தாவர விதைகளின் விதையிலிருந்து தோன்றுகின்ற நார்கள், தாவர விதையிலிருந்து விதை உரையிலிருந்து தோன்றுகின்ற நார்கள் மேற்பரப்பு நார்கள் அப்படின்னு சொல்லுவோம். மேற்பரப்பு நார்கள் இங்கிலீஷ்க்கு சர்ஃபேஸ் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். பருத்தி சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி காய் மாதிரி மேலே வந்து காய் மாதிரி இருக்கும். அது வெடித்து நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா சீட்ஸ் அந்த மேலே வந்து அப்படியே பஞ்சு மாதிரி உள்ள இருக்கும். ஸோ அதை பருத்தின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிளீரன் கைமா பார்த்தின பாயிண்ட்ஸு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எளிய திசு முடிஞ்சிருச்சு சரிங்களா. நம்ம பாரங்கைமா, கோளன் கைமா, ஸ்கிளீரன் கைமானு மூணு வகை பார்த்தோம் இல்லைங்களா. அதில் ஒரு பார்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு திசுன்னு இன்னொரு டைப் இருக்குது. கூட்டு திசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் இருக்குது. அது வந்து என்னென்னா சைலம் ஃப்ளோயம் கேட்கலாம். கூட்டு திசுக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா சைலம் இல்லைன்னா ஃப்ளோயம் இது ரெண்டுல எது இருந்தாலுமே அது கூட்டு திசு தான் சரிங்களா. ஸோ சைலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது கூட்டு திசு அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்கள் ஒரு குறிப்பிட்ட பணியை மேற்கொண்டால் அந்த திசு கூட்டு திசுன்னு சொல்லுவோம். இப்போ கிரேக்க மொழி வேர்டில் சொன்னோம்னா சைலோம், சைலோஸ் அப்படின்னா கட்டை. ஸோ இது நீர் மற்றும் கனிம உப்புக்களை வேரிலிருந்து தாவரத்தின் பிற பாகங்களுக்கு கடத்தக்கூடியது. அதாவது என்ன சொல்லுவோன்னா புரோகேம்பியம், புரோகேம்பியம் புறத்தோல் திசு பார் சொன்னோம் இல்லையா. முதலாம் நிலை வாஸ்குலார் திசுக்கள் கேம்பியத்திலிருந்து உருவாகிறது, இரண்டாம் நிலை சைலம் என்று அழைக்கப்படும். ஸோ முதலில் உண்டாகும் இந்த சைலக்கூறுகள் ஃபஸ்ட்டு உருவாகிற சைலக்கூறுகளை புரோட்டோ சைலம்னும், அப்புறம் வரக்கூடிய சைலம் உருவாகிறத மெட்டா சைலம்னும் அழைக்கப்படுகின்றன. ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும், ப்ரோ மீன்ஸ் முதல்ல தோன்றியதுன்னு அர்த்தம். முதல்ல சின்னதாக இருக்கும், நல்ல போக போக மெச்சூரிட்டி முதிர்ச்சி அடைந்ததை பெருசாகும், அதோடய சைஸு பெருசாகும், அதை மெட்டா சைலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதை நாலு வகையாக பிரிக்கிறாங்க. சைலம் நான்கு வகை செயலாளானது ட்ரக்கீடுகள், சைல குழாய்கள், சைலம் நார்கள், சைலம் பாரன்கைமா அப்படின்னு நான்கு வகையாக பிரிக்கிறோம். இப்போ ட்ரக்கீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரக்கீடுகள் நீளமாகவும் மழுங்கிய முனையுடனும் இருக்கும், அதாவது செல்லறை நார்களின் செல்லறை காட்டிலும் அகன்று காணப்படக்கூடியது. இரண்டாம் செல் சுவரில் இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தடிப்பாக இருக்கும். நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா அந்த ட்ரக்கீடுகள் வந்து ஒன்றுன்னு ஒரு ஒரு கோணங்களில் தடித்த சுவரோடு இருக்கும். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு சிம்பிளாக எளிய குழியாக இருக்கலாம், இல்லைன்னா வரம்புடைய குழியாக இருக்கலாம். ஸோ இதில் போயிட்டு அந்த ரெண்டாம் செல் சுவரில் அந்த லிக்னின் படிய செல்கள் வந்து ரெண்டாம் செல் சுவர் பொருளில் லிக்னின் படியதன் காரணமாக பல வகையான தடிப்புகள் காணப்படுகின்றன. அதாவது தடிப்புகள்னு சொல்லும்போது சுருள் தடிப்பு, ஏணி தடிப்பு, வலைபின்னல் தடிப்பு, குழி தடிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு டைப் இருக்குது. வளையம் ஒன்று, சுருள் ரெண்டு, ஏணி மூணு, வளை தடிப்பு நாலு, குழி தடிப்பு மொத்தம் அஞ்சு இருக்குது. மொத்தம் அஞ்சு இருக்குது. இதில் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா முனைப்பகுதியில் ஹோல்ஸு இருக்காது. ஸோ இதோடைய முனைப்பகுதியில் ஹோல்ஸ் இருக்காது, வரம்புடைய குழிகள் மட்டுமே இருக்கும். ஒன்றின் மீது ஒன்றாக, அதாவது ஒன்று மேலே ஒன்று அடுக்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜிம்னோஸ்போம்களிலும் டெடோஃபைட்டுகளிலும் ட்ரக்கீடுகள் தான் நீரை கடத்தும் முக்கிய கூறுகளாகும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ட்ரக்கீடு எதில் நீரை கடத்துது அப்படின்னா ஜிம்னோஸ்போம் வகை தந்த தாவரங்களில், ஜிம்னோஸ்போம் அண்ட் டெடோஃபைட். இதில் ட்ரக்கீடுகளை பொதுவாக ஜென்ரலாக சொல்லும்போது என்ன சொல்லுவோம், சைலம் தான் நீரை கடத்தும், ஃப்ளோயம் உணவை கடத்தும்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஜிம்னோஸ்போம்லேயும் டெடோஃபைட்லேயும் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரக்கீடுகள் தான் நீரை கடத்தும் முக்கிய கூறுன்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ரக்கீடுகளில் நீரும் கனிம உப்புகளும்
வரம்புடைய குழிகள் மூலமாக கடத்தப்படுகிறது. அதே சமயம் வலிமையும் தருகிறது. சரிங்களா, வலிமை தரக்கூடியது. அடுத்தது சைல குழாய்கள். சைல குழாயின் முனைகள் துளையுடன், அதாவது முழு எஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். செல் அறை ட்ரக்கீடுகளின் சில்லறையை காட்டிலும் அகன்றவை. ட்ரக்கீடுகள் சில்லறை காட்டிலும் அகன்றவை. சைல குழாய்கள் ஒன்றின் முனையின் மீது ஒன்றாக அமைந்துள்ள ஒன்று மேலே ஒன்று அடுக்கின மாதிரி இருக்கும். ஸோ துளையுடைய குறுக்கு சுவரினால் சைல குழாய்கள் பிரிக்கப்பட்டிருக்கும். நீளச்சுக்கு இணையாக ஒன்றின் மீது ஒன்றாக அப்படியே ஒன்று மேலே ஒன்று அடுக்கின மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. இது ஒன்று மேலே அப்படி அடுக்கும் போது குறுக்கு சுவர் முழுவதுமாக நடுவில் இருக்கிறதுலாம் பிளாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நடுநடுல இருக்கிறதுலாம் ஓட்ட பெருசாக வரும். அப்போ ஒரு துளை தட்டு உருவாகும். அது ஒற்றை துளை தட்டு அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் பர்ஃபோரேஷன் பிளேட். எதில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மேஞ்சிஃபரா மாமரம் இலக்கிற்கே அதை சொல்கிறாங்க. ஸோ பல துளை தட்டு காணப்பட்டால் அது பல துளை தட்டு எனப்படும். லிரியோடென்ட்ரான் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதேமாரி சைல குழாய்களில் இருக்கக்கூடிய தடிப்பு சுருளை போலவே இதுலேயும் பார்த்தீங்கன்னா வளையத்தடிப்பு, சுருள், ஏணி, புடி தடிப்பு எல்லாமே சைல குழாய்கள்லையுமே இருக்குது. சைல குழாய்கள்லையுமே இருக்குது. அதே மாதிரி ஆஞ்சியோஸ்போம்களே நீரை கடத்தும் முக்கிய சைல குழாய்கள். சைல குழாய்களுமே என்னது, ஆஞ்சியோஸ்போமெல்லாம் நீரை கடத்தக்கூடிய தன்மை உண்டு. அதே சமயம் ஜிம்னோஸ்போம் டெரிடோஃபைட்டில் இல்லை. இப்போ இங்கே ஆப்போசிட்டாக சொல்லும்போது இதை நோட் பண்ணிக்கோங்க. நீரை கடத்தக்கூடிய கூறுகள் சைல குழாய்களில் ஆஞ்சியோஸ்போமில் இருக்குது, ஆனால் ஜிம்னோஸ்போம் டெரிடோஃபைட்டில் இல்லை. அப்படின்னா நீட்டம் என்ற ஜிம்னோஸ்போம் தாவரத்தில் மட்டும் சைல குழாய்கள் இருக்குது. நீட்டம் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சில எக்ஸப்ட் கேசஸ் இருக்கும், அது மட்டும். இப்போ ஜிம்னோஸ்போம் ஜென்ரலாக சொல்லும்போது ஜிம்னோஸ்போம் டெரிடோஃபைட்டில் இல்லைன்றாங்க சைல குழாய்கள். அப்போ ஒன்றில் மட்டும் இருக்குன்னா இப்படி நம்ம கொஸ்டின் எதில் இருக்குன்னு ரெண்டுமே நோட் பண்ணுவீங்க. எதில் இருக்குன்னு சொல்கிறாங்க, எதில் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதை நோட் பண்ணுவீங்க. கொஸ்டின் நமக்கு இப்படி தான் கேட்பாங்க. நீட்டம் என்ற ஜிம்னோஸ்போம் தாவரத்தில் சைல குழாய்கள் காணப்படுகின்றன. ஸோ சைல குழாயோடைய இதோடைய முக்கிய பணி என்னன்னா இதுவும் நீரை உப்புகளை கடத்துவது தான். சைலம்னு வந்துட்டாலே அதுதான். ஸோ தாவரத்துக்கு வலிமை அளிக்கிறது. அடுத்து சைலம் நார்கள். சைலம் நார்கள் சைலம் திசுவுடன் காணப்படும் ஸ்கிளீரன் கைமா நார்கள் சைலம் நார்கள்னு சொல்லுவோம். இது வந்து மோஸ்ட்லி நார்கள் தான் வந்து ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடியது. இதில் முதல் நிலை, இரண்டாம் நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா சைலத்தில் இருக்குது. அதே சமயம் நமக்கு சைலம் இப்போ பாரங்கைமான்னு சொல்லும்போது, சைலம் பாரங்கைமான்னு சொல்லும்போது பாரங்கைமா வர்றதால அது உயிருள்ளதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே நார்கள் அப்படின்னு சைலம் நார்கள்னு படிக்கும்போது பொதுவாக நார்கள்னால் ஸ்கிளீரனிகளை சார்ந்தது. அப்போ இங்கே இது உயிரற்றது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சைலம் இருக்கிறதுலே நம்ம படிக்கிற அந்த நாலு டைப்பில் சைலம் நார்கள் வந்து உயிரற்றதுன்னு படிப்போம். இதில் லிக்னின் என்ற பொருளாலான தடித்த செல் சுவரையும் குறுகிய செல்லறையும் கொண்டிருக்கும். குறுகிய செல்லறை கொண்டிருக்கும். சைலம் நார்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லிப்ரிஃபார்ம் நார்கள்னு சொல்லுவோம். சைலம் நார்களுக்கு இன்னொரு பேர் லிப்ரிஃபார்ம் நார்கள் அப்படின்னும் சொல்லுவோம். இப்போ நம்ம இதில் இதுக்கு முன்னாடி படித்ததில் ட்ரக்கீடுகள், சைல குழாய்கள், ட்ரக்கீடுகள், சைலம் நார்கள், சைலம் பாரங்கைமா. இதில் சைலம் நார்கள் வந்து உயிரற்றது, சரிங்களா. அடுத்தது இப்போ சைலம் பாரங்கைமா பார்க்கலாம். சைலம் திசுடன் காணப்படுகின்ற பாரங்கைமா செல்கள் சைலம் பாரங்கைமா சொல்கிறோம். இதில் சைல கூட்டு சில செல் வகையில் சைலம் பாரங்கைமா மட்டுமே, சைலம் கூட்டு சில செல் வகைகளில் சைலம் பாரங்கைமா மட்டுமே உயிருள்ளவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றதை கம்பேர் பண்ண நாலு டைப்பில் சைலம் மாற்றி சொல்லிட்டு நம்ம நாலு டைப் படிக்கிறோம். அதில் சைலன் பாரங்கைமாக வர்றது மட்டும்தான் உயிர் உள்ளது. செல் சுவர் மெல்லியது, செல்லுலோசாலானது. அது சம்பந்தம் சைலம் பாரங்கைமா செல் ஸ்டார்ச்சு, கொழுப்பு போன்ற உணவுப் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சேமித்து வச்சுக்கும். நீரை கடத்துவதற்கு இது துணை புரியும். நாலு டைப்பில் சைலன் பாரங்கைமா மட்டுமே உயிர் உள்ளது, நோட் பண்ணுங்க. அடுத்தது இப்போ தொடர்ந்தது பார்த்தீங்கன்னா கூட்டு நிலைத்த திசுக்களில் கூட்டு திசு பற்றி பார்த்தோம். கூட்டு திசுங்கிறதுல சைலம் ஃப்ளோயம் தான் கூட்டு திசு. சைலம் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது ஃப்ளோயம் பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளோயம் வந்து ஃப்ளோயத்தை பொறுத்தளவு சைலத்தை போலவே ஃப்ளோயமும் ஒரு கூட்டு திசு தான். இது வந்து பல்வேறு உணவு கடத்தக்கூடிய பணியை செய்யுது. எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தா நம்ம இந்த நுனியாக்கு திசு படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் ப்ரோகேம்பியம்னு ஒரு வேர்டு சொன்னேன் பாருங்க, ப்ரோகேம்பியம். அந்த ப்ரோகேம்பியத்திலிருந்து உருவாகின்ற ஃப்ளோய கூறுகள் முதல்நிலை ஃப்ளோயம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாஸ்லார் கேம்பியம் பார்த்தோம். அதில் வந்து உருவாகிற ஃப்ளோய கூறுகள் இரண்டாம் நிலை ஃப்ளோய கூறுகள். ஃபஸ்ட்டு உருவாகக்கூடிய ப்ரோகேம்பியம் வந்து முதல்நிலை ப்ரோகேம் ஃப்ளோய கூறுகள் சொல்கிறோம். அடுத்து வரக்கூடிய வாஸ்லார் கேம்பியத்திலிருந்து உருவாகிறது இரண்டாம் நிலை ஃப்ளோய கூறுகள்னு சொல்கிறோம்.
அப்போ முதலில் உருவாகிற கூறுகள் இல்லையா அதை புரோட்டோஃப்ளோயம்னும் அடுத்ததாக ஃபார்ம் ஆகிறத மெட்டாஃப்ளோயம்னும் சொல்கிறோம். அப்போ நமக்கு ஆரிஜின் எங்கே இனியாக்கு திசுவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டோடோம், அடுத்தது புரோகேம்பியம், அதுதான். ஸோ இது வந்து கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிட்டு மெட்டாஃப்ளோயத்தில் நசுக்கப்பட்டு அழிஞ்சு போயிடும். ஸோ இது நாலு வகை செல்கள் சொல்கிறாங்க: சல்லட குழாய் கூறுகள், துணை செல்கள், ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் நார்கள். ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் நார்கள். ஸோ துணை செல்கள் ஆஞ்சியோஸ்போம்களில் மட்டுமே காணப்படும். நோட் பண்ணுங்க, துணை செல்கள். நம்ம இப்போ இதில் நாலு டைப்பு படிக்கிறோம் இல்லையா, அதில் எது நாலு டைப்பு? சல்லட குழாய் கூறுகள், துணை செல்கள், ஃப்ளோயம் பேரன்கைமா, ஃப்ளோயம் நார்கள் சொன்னல. இதில் இந்த துணை செல்கள் வந்து பட்டிருந்தா இது மட்டும்தான் ஆஞ்சியோஸ்போம்ல காணப்படுகிறது. அப்போ எது டெடோஃபைட்டு ஜிம்னோஸ்போம்லாம் இந்த துணை செல்கள் இல்லை. க்வெஸ்சன் கேட்பாங்க, கண்டிப்பாக இதில் எது வச்சு கேட்பாங்க, துணை செல்கள் எதுனா ஆஞ்சியோஸ்போம்ல இருக்குது. அப்போ டெடோ எதில் இல்லை? டெடோஃபைட்லேயும் ஜிம்னோஸ்போம்லேயும் இல்லை. ஸோ ஆஞ்சியோஸ்போம்களின் முதல்நிலை ஃப்ளோயத்தில், ஆஞ்சியோஸ்போம் தவிர முதல்நிலை ஃப்ளோயத்தில் ஃப்ளோயம் நார்கள் இல்லை, ஃப்ளோயம் நார்கள் இல்லை, இரண்டாம் நிலையில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் சல்லடை கூறுகள், நம்ம சல்லடை குழாய் கூறு நாலு பாயிண்ட் டைப்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதில் அடுத்தது சல்லடை குழாய் கூறுகள் பற்றி பார்ப்போம். ஃப்ளோயம் கடத்தும் கூறுகள், சல்லடை குழாய் கூறுகள் சொல்லுவோம். இது ஃபஸ்ட்டு முதலாம் நிலை செல்ஸ் வரை கொண்டு இருக்கும். அதோடைய எட்ஜி போர்ஷன் பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாகவோ அல்லது சாய்வாகவோ இருக்கும். இது சல்லடையில் உள்ளது போன்ற துளைகள் இருக்குன்னு சொன்னாங்க. சல்லடை தட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதில் எப்படி ஹோல்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதோட சில வந்து சாய்வாக அதே போக எல்லா பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இந்த முனைச்சுவரி சலடையில் உள்ளது போன்ற துளைகள் உள்ளது, இது சலடை தட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சலடை குழாய் கூறுகள் முனைப்பகுதி ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்த, ஒன்று மேலே ஒன்று அடுக்கிற மாதிரி இருக்கும். சலடை குழாய் கூறு செங்குத்தாக அமைந்திருக்கும். ஸோ முதிர்ந்த சலடை குழாயில் நியூக்ளியஸ் இல்லை, மெச்சூர் ரொம்ப நல்லா மெச்சூரிட்டி ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ இதில் சுவரை ஒட்டிய சைட்டோபிளாசம் மட்டுமே, அதில் இருக்கும் எஜ்ஜி போர்ஷனில் மட்டுமே சைட்டோபிளாசம் இருப்பது இதோடைய ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு வகையான புரதமும் இருக்குது, ஸ்லைம் உடலம். நோட் பண்ணுங்கள், இதில் சல்லட குழாய் கூறுகளில் தான் ஸ்லைம் உடலம் அப்படிங்கிற ஒரு வகையான சிறப்பு புரதம் காணப்படுகிறது. வேறு எதுலேயுமே இந்த ப்ரோட்டீன் பார்ட் நம்ம பார்க்கல, இதில் மட்டும்தான் சொல்கிறாங்க. சைட்டோபிளாச இழைகளின் மூலமாக உணவுப் பொருட்களை ஒரு சலட குழாயிலிருந்து அடுத்த சலட குழாய்க்கு கடத்தப்படுகிறது. அப்படியே அடுக்கின மாதிரி இருக்கும், அது நார் நடுவில் நார் போன்ற அமைப்பு இருக்கும், அதுலேருந்து அடுத்த பாட்டுக்கு உணவுப் பொருளை கடத்துதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது சலடை செல்கள் மற்றும் சலடை குழாய்கள் வந்து ரெண்டு வகையாக வேறு டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஸோ இதனால் டெடோஃபைட்டிலும் ஜிம்னோஸ்போமிலும் சலடை செல்கள் காணப்படுகின்றன. நோட் பண்ணிங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க, டெடோஃபைட்டிலும் ஜிம்னோஸ்போமிலும் சலடை செல்கள் காணப்படுகின்றன, ஆஞ்சியோஸ்போமிலில் சலடை குழாய்கள் காணப்படுகின்றன. டெடோஃபைட்டுகளின் ஜிம்னோஸ்போமில் சலடை செல்கள் காணப்படுகிறது, இதில் சலடை குழாய்கள் காணப்படுகின்றன. சலடை செல்லின் சலடை பரப்பு பக்கச்சுவர்களில் மட்டுமே காணப்படும். ஸோ ஒன்று மேலே ஒன்று செங்குத்தா அப்படியே இதை அடுக்கின மாதிரி இருக்காது, சரிங்களா? அப்போ சலடை செல்களின் துணைச்செல்களுடன் இது துணைச்செலோட சேர்ந்து இல்லை. சலடை குழாய் ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று செங்குத்தான வரிசையில் அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய இந்த குழாய் பகுதி தான் ஒன்று மேலே ஒன்று அமைஞ்சிருக்கு, சலடை குழாய்கள் தான் அமைஞ்சிருக்கு. இந்த சலடை தட்டுகள் முனைச்சுவர்களில் காணப்படுகின்றன. ஸோ துணைச்செல்களுடன் சேர்ந்து காணப்படுகின்றன. ஸோ முதிர்ந்த சலடை குழாய் கூறுகளில், முதிர்ந்த சலடை குழாய் கூறுகளில் சலடை தட்டுகளில் உள்ள துளைகளுக்கு பேர் என்ன சொல்லணும்னா, அந்த எஜ்ஜில் மேலே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பிக்மெண்ட் மாதிரி கட்டாய் கட்டாய் வந்திருக்கும் அந்த லேயர். ஸோ அந்த சலடை தட்டுகளில் துளைகள் ஹோல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அது வந்து என்னென்னா அந்த எம்டி ஸ்பேஸை கேலோஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் வச்சு அடைச்சிருப்பாங்க. ஸோ அதை சலடை தட்டுகளில் உள்ள துளைகள் கேலோஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக இதில் அடுத்த பாயிண்ட் எதை படிங்கன்னா துணை செல்கள், துணை செல்கள். சல்லட குழாய் கூறுகளோடு சேர்ந்து காணப்படுகின்ற மெல்லிய செல் சுவர் கொண்ட இது அதே சமயம் சிறப்பான பேரக்கைமா செல்களால் ஆன துணை செல்கள் காணப்படும். ஸோ இது அதாவது அந்த சல்லட குழாயில் இருக்கிறது மாதிரி இல்லாமல் தெளிவான நியூக்ளியஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட பக்கவாட்டு சுவரில் சைடில் பார்க்கும்போது சின்ன சின்ன புழிகள் மாதிரி அமைஞ்சிருக்கும், துணை செல்கள் சல்லட குழாயுடன் தொடர்பு கொண்டிருக்கும். ஸோ இந்த துணைச்செல் ஆஞ்சியோஸ்போமில் மட்டும்தான் இருக்கும். ஸோ துணைச்செல்னால் ஆஞ்சியோஸ்போம்களில் மட்டுமே காணப்படுகிறது.